வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு மூணு சந்தேகத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அப்பாச்சியில் வந்து 180 APS வாங்கலாமா இல்லை 164V வாங்கலாமான்னு கேட்குறாரு. ஸோ ரெண்டுக்குமே வந்து சூப்பரான பைக் தான் ரெண்டுமே, விலை வயது வந்து பெரிய மாற்றம் இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏபிஎஸ் இருக்குது, 180 டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, 160 ஏபிஎஸ் வந்துடும். இப்போ 160 ஏபிஎஸ் வாங்குறீங்கன்னா அது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வருமாங்கிறது சந்தேகம். இப்போயே வாங்க போகிறீங்க அப்படின்னா 180 வாங்கிடுங்க, இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணி நீங்கள் வந்து 164V வாங்குறது நல்லது. டிசைன் வைஸ் வந்து 180 பழைய டிசைன், பழைய மாடல், பட் 164V அப்படிங்கிறது வந்து புது டிசைன். ஸோ வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா 160 வாங்குங்க. அதுமாதிரி 160 வந்து ஆயில் கூல்டு இன்ஜின், மோனோஷாக் சஸ்பென்ஷன் வரும். 180 பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின் தான், அதில் வந்து நார்மல் சஸ்பென்ஷன் தான் ரியலில் வந்து வரும். அதனால இந்த மாதிரி 180 160 பெஸ்ட்டான ஒன்று தான் இப்போ இருக்க ஏற்ற மாதிரி. ஆனால் சவுண்ட் வைஸ் பார்க்கும்போது 180 பழைய சவுண்டு, ஸோ அதோட சவுண்டுங்கிறது வேறு, 160 அந்த மாதிரி சவுண்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு 180 பெரிய, ஸோ ரொம்ப காலமாக என்னோட கனவு பைக் இது, நான் 180 தான் வாங்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா 180 தேர்ந்தெடுங்க, இல்லைனா வந்து 160 தேர்ந்தெடுங்க. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி 160 தான் வந்து நல்ல சாய்ஸ். அதனால 160 தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அடுத்ததான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, Yamaha R3 வாங்கலாமா இல்லை KTM டியூப் 390cc வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து ரெண்டுமே வேறு வேறு கேட்டகரியில் வரக்கூடிய பைக். R3 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபுல் ஃபேட் பைக், அந்த பெட்ரோல் டேங்க்கு பக்கத்தில் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்லேருந்து கீழே வரைக்கும் வரும். அதுவே டியூப் 390 அது வந்து ஒரு நேக்கட் டைப் ஆஃப் பைக். ஸோ இந்த கம்பாரிசனே வந்து இதை பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து விலை வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லனா டியூப்பில் சேர்ந்துருங்க, ஏன்னா அது வந்து ஒரு 2 லட்சத்தில் வந்துடும் ஷோரூம் ப்ரைஸு. அதுவே வந்து R3 வந்து 3 லட்சம் போகும் ஷோரூம் ப்ரைஸு. விலை வைஸ் பார்த்தீங்கன்னா டியூப் வந்து நல்ல ஒரு சாய்ஸு. பவர் வைஸும் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. இதில் வந்து R3 வந்து 300-320cc வரும், டியூப்புங்கிறது 373cc. பவரும் வந்து ஒரு 2 பிரேக்காஸ் பவர் தான் ரெண்டு பைக்குக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ பவர் வைஸ் ஓகே, வசதிகள் வைஸ் ஓகே, விலை குறைவேன்னா டியூப்பை தேர்ந்தெடுங்க. இல்லை அதாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது R3 விட Yamaha விட KTM வந்து கொஞ்சம் கூட தான் வரும், இந்த சர்வீஸ் சார்ஜ் மெயின்டைன் பண்ணுறதுலாம். ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக வேணால் Yamaha-வை தேர்ந்தெடுங்க. இதையும் தாண்டி வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஷோரூம் அவைலபிளாக இருக்குது, ஏன்னா KTM வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கா இல்லை R3 வாங்கினாலும் நல்ல ஷோரூம் நல்ல டீலர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு லோக்கல் ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் சர்வீஸ் விஷயத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எது இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கும், டிசைன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபேட் பைக் பிடிச்சிருக்கா இல்லை வந்து நேக்கட் பைக் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்ததான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, RX 100 இப்போ 2-stroke இன்ஜின்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்களா, அது வந்து ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. 2-stroke இன்ஜினை பேன் பண்ணுறோன்னு அஃபிஷியலாலாம் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லலை. பிரச்சனை என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த வெளியில் வரக்கூடிய புகைக்கு தான் வந்து நாம் சொல்லிருக்கேன். இப்போ BS4 இருக்கும், இப்போ வந்து RX 100 பைக் வந்து ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், புதுசாக தான் வாங்க முடியாது. புதுசாக அவங்க போடவே மாட்டாங்க, Yamaha வந்து திரும்பி கொண்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த வெளியில் வரக்கூடிய புகையில் வந்து நாய்ஸை செட் பண்ணிட்டாங்க. அப்போ RX 100 2-stroke அப்போ வெளியில் வர புகையை வந்து நாய்ஸை பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ அந்த பொல்யூஷன் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ வந்து 2-stroke இன்ஜினில் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலாக வைக்க முடியாது. அதனால தான் Yamaha திரும்பி 2-strokeல கொண்டு வரல. ஸோ 2-stroke இன்ஜின்லாம் பேன் பண்ணலை, நீங்கள் ஆல்ரெடி RX 100 வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் 2-stroke திருப்பி RX 100 வரும் அப்படி 2-stroke வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடியாது தான். 4-stroke வேணால் ஆல்ட்ரு பண்ணலாம், வரலாம், Yamaha கொண்டு வரலாம், 2-stroke வராது. அதேமாதிரி வந்து இன்னொரு 2-3 வருஷத்தில் வந்து 2-wheeler வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் செட் பண்ணிடுவாங்க, 15 வருஷம் அந்த 2-wheeler யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ரூல் கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் RX 100 யூஸ் பண்ண வேணா, RX 100 15 வருஷம் முடிஞ்சிருக்கும். அப்போ அதனால வந்து RX 100 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ஏரியாவுக்குள்ள ஓட்டிக்கலாம். சிட்டிக்குள்ளே இது மாதிரி போகிறப்போ வந்து இப்போ ப்ராப்ளம் இல்லை, பட் ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து பிரச்சனை வரலாம். மற்றபடி வந்து கவர்மெண்ட் வந்து 2-stroke இன்ஜின் வந்து பேன் பண்ணுறோம்லாம் இன்றைக்கு வரைக்கும் அஃபிஷியலாக வந்து சொல்லலை. இது போன்ற இன்னும் பல சந்தேகங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.